Hey guys, welcome to our channel, Stylish Tamizhachi. I'm going to get the green smoky eyes with ombre brown lip. Real and green eye na romba pulikku na romba alaga irukum nam dress ku romba alaga compliment pannum na or party ku or wedding guest ku or normal ah or edha casual events ku so ellathukume pull off pannalam so romba beautiful ana color in the green makeup look na panirken so unga ellarku idu romba pudikku na nenikira with ombre brown lip epovume vandu na vandu brown lip or nude lip panna maata enoda style kadaiyadhu na epovume vandu dark lipsticks na choose panna prefer panva but iniki na vandu or mari ombre brown lip panirken so romba beautiful ah vandirukku so lips romba alaga irukku na nenikira ind eye look ku ind lips ku ellathukume romba அழகா போகுதுன்னு நினைக்கிறேன் சோ போகுதுன்னு நினைக்கிறேன் சோ உங்க எல்லாருக்கும் இந்த மேக்கப் ட்ரில் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் என்னோட நிவியா சாஃப்ட் மாய்ஸ்சரைசரால் இது ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர் ரொம்ப நான் ஆயிலியாக இருக்குது நான் நிறைய இயர்ஸ் இது யூஸ் பண்ணவே இல்லை டிச் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் இப்போ தான் தெரியுது ரொம்ப சூப்பராக இருக்குது என்னோட லாக்மியை விட இது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ஏன்னா லாக்மி கூட கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும் பட் இது சுத்தமாக ஆயிலியாக இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இந்த சம்மரில் ஃபுல்லாக நான் இதான் யூஸ் பண்ணேன் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் ஆகும் ரொம்ப அஃபோர்டபுள் கூட என்னோடய லிப்பையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் இப்போ நைபே ப்ரைமர் எடுத்து இதோட சிலிகான் ப்ரைமர் இது எடுத்து என்னோடய நோஸில் என்னோடய டீ ஜோனில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் என்ன ஆகும்னா என்னோடய போஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் எனக்கு ரொம்ப க்ளீன் கேன்வாஸ் கிடைக்கும் என்னோடய ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபவுண்டேஷன் ஈவனாக அப்ளை ஆகும் ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் உங்கள் ஃபவுண்டேஷனை வந்து நீங்கள் வந்து லாங் லாஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏன்னா ப்ரைமர் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்கள் ஃபவுண்டேஷன் லாங் லாஸ்ட் ஆகும் இல்லைனா ஆயில் செக்ரேட் ஆகி உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ரப் ஆஃப் ஃபைவ் வியர் ஆஃப் ஃபைவ் வந்துடும் ஸோ மறக்காமல் ஸ்டெப் பண்ணுங்க இப்போ எலைகள் ப்ரோ கன்சிலர் எடுத்து என்னோட பிக்மெண்டட் ஏரியாஸ்லாம் வந்து நான் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறேன் ஸோ எதுக்கு இது ஸ்டெப் பண்ணுறேன்னா ஆல்ரெடி எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் இது பண்ணாதான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சைஸ் ஆகாது ஆக்சைஸ் ஆகும்போது ஒரு மாதிரி பிளாக் கலரில் கிரே கலரில் ஆயிடும் ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபவுண்டேஷன் ஆக்சைஸ் ஆகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கலக்கரெக்டிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ஈவன் டோன் கிடைக்கும் ஸோ ஈவன் டோன் கிடச்சாலே உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப யங்காக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வெயின்காஸ் வந்து எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார் லைக் வந்து கலர் கம்ப்ளெக்ஷன் முக்கியம் இல்லை நீங்கள் எவ்வளோ உங்கள் ஸ்கின் ஈவன் டோனாக இருக்கோ அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த லுக் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பிக்மெண்டேஷன் எதுவுமே இல்லாமல் ஸ்டெப் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இதே நீங்கள் ஃபேஸ் ஸ்கின் டோனாக இருந்தால் நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டருக்கு பதிலாக வந்து நீங்கள் பீச் கரெக்டர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் ஸ்கின் டோன் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டர் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் ஃபுல்லாக வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து ரெண்டு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன் ஸோ பேக் ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் நான் யூஸ்வலி யூஸ் பண்ணுறது தான் ஸோ அதை எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக குட்டி குட்டியாக டாட் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து அப்படியே ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வார்ம்னஸ் இல்லை இருக்காது ஸோ வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் அவ்வளோ பிளெண்ட் ஆகாது ஸோ இது வந்து கொஞ்சம் க்ரீமியாக வேறு இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் ஸோ அதனால் நீங்கள் ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷில் அப்ளை பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல மெத்தட் ஆக்சுவலி ஸோ என்னோடய ஹை கவரேஜ்க்காக நான் வந்து என்னோடய இது ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஷியர் கவரேஜ் மீடியம் கவரேஜ் வேணால் நீங்கள் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் எப்பவுமே கொஞ்சம் ஹை கவரேஜ் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ரொம்ப ட்ராக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆரஞ்ச் கன்சிலர் வந்து வந்துடும் ஸோ ரொம்ப ட்ராக் பண்ணாதீங்க ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள் ப்ரஷ் வந்து ஈஸியாக அதோட வேலை பண்ணிவிடும் ஸோ நான் ஸ்பஞ்ச் வச்சு அப்படியே டேப் பண்ணுறேன் ஸோ இது எக்ஸ்ட்ரா இருக்க ஃபவுண்டேஷன்லாம் என் ஸ்பஞ்ச் வந்து அப்சார்ப் பண்ணிவிடும் ஸோ கொஞ்சம் ஈவன் ஃபினிஷ் தரும் ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்காது என்னோடய ஃபவுண்டேஷன் ஸோ இப்போ வெட் அண்ட் வெல் கன்சிலர் இன் ஷேட் கோகோ எடுத்து என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸில் அப்ளை பண்ணுறேன் ஸோ நல்ல கன்சிலர் ஹை கவரேஜ் கன்சிலர் ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபினிஷ் தரும் இது வந்து ஃபுல்லாக என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல்லாக இருக்க பிக்மெண்டட் ஏரியாஸை கவர் பண்ணாது ஸோ எனக்கு கொஞ்சம் பாதி கவரேஜ் தான் தரும் ஸோ அதனால் இந்த ஸ்டெப் நான் பண்ணுறேன் ரொம்ப ஹெவி மேக்கப் பண்ணுறதுனால என்னோடய ஃபேஸும் ஃப்ளாலெஸாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் ஸோ நல்லா டேப் பண்ணுங்கள் ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும் ஸோ சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் மேக்கப்பில் ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க ஃபிட்மி ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 330 இதை எடுத்து என்னோடய அண்ட்ரைஸில் ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணுறேன் என்னோடய ப்ரஷ்ஷால் ஸோ இது வந்து என்னோடய 2-3 ஷேட்ஸ் லைட்டாக இருந்தாலே அண்ட்ரைஸை நல்லா ஹைலைட் பண்ணும் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இது மேட் ஃபினிஷ் ஃபார்ம்லா இது என்னோட கொஞ்சம் லைட்டாக இருக்கனால நான் வந்து இது மாதிரி ஹைலைட்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் மாதிரி ஃபவுண்டேஷன் வாங்கி உங்களுக்கு லைட்டாக இருந்தால் நீங்கள் மாதிரி ஹைலைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் டார்க்காக இருந்தால் கான்டர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ராடக்ட்டை ஸோ அதையும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன் அது பண்ணோடே அண்ட்ரைஸ் பிரைட்டாக இருக்கும் ஸோ லைட் வந்த மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல டெக்னிக் மறக்காமல் பண்ணுங்கள் ஸோ என்னோடய சின்ல எல்லாத்தையும் நான் பண்ணி விட்டுடுறேன் இப்போது ஆயிடெக்ஸ் டேஸில் பவுடர் எடுத்து என்னோடய அண்ட்ரைஸை பவுடர் பண்ண போகிறேன் ஸோ நல்லா நான் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வரது ரெஸ்ட் ஆஃப் த பவுடரை ஸோ நல்லா ஹெவியாக பண்ணிக்கிறேன் ஸோ என்னோடய கன்சீலர் என்னோடய ஃபவுண்டேஷன் இது எல்லாமே வந்து செட் ஆகணும் அண்ட்ரைஸில் நான் அண்ட்ரைஸில் ஈஸியாக க்ரீஸ் ஆகிடும் ஸோ அதனால் நல்லா பவுடரெலாம் செட் பண்ணிக்கோங்க எப்போவுமே இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவீங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் 1 hourலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட மவுத் ஏரியா கிட்ட உங்கள் அண்ட்ரைஸ் கிட்டலாம் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் க்ரீஸ் ஆகிறத பார்ப்பீங்க ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் அண்ட் இப்போ வந்து நான் வந்து ஐப்ரோஸை ஃபில் பண்ண போகிறேன்
ஸோ நான் ப்ரெஷ் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்பூலி வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரௌன் ஜெல் அங்கே எடுத்து என்னோட ஐப்ரோஸை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பென்சில் அதெல்லாம் செட் ஆகலை, எனக்கு வந்து ஜெல் லைனர் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷும் தருது, என் ஐப்ரோஸ்க்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது, அதில் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுது. ஸோ நீங்களும் உங்களுக்கு வேணும்னா ஜெல் லைனர் வாங்கலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரோக் மோஷனில் லைட்டாக தானே, ஸோ போக போக கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் ஐப்ரோஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் ஃபேஸ் வந்து எவ்வளோ அழகாக பிரைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் தரும் நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிங்கன்னா. ஸோ அதே ஃபவுண்டேஷன் எடுத்து ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோட ஐலிட்ஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோடய கேன்வஸ்க்காக, ஸோ பேஸ்க்காக, என்னோட ஐஷேடோ பேஸ்க்காக, என்னோட ஐஷேடோக்கு இது ஒரு நல்ல பேஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்டெப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்கள் ஐஷேடோ வந்து பாப் ஆகும், கலர் பாப் ஆகும், இல்லைனா அவ்வளோவா தெரியாது. ஸோ பவுடரால் செட் பண்ணிக்கோங்க, ஸோ க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ரெண்டாயிரம் பவுடரால் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு டீல் க்ரீன் கலர் லைனர் எடுத்து ஃப்ரம் ப்ளூ ஹெவன் என்னோட ஐலிட்ஸில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிக்மெண்ட்டை வந்து இந்த ஐலுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ பார்த்து மெதுவாக பாருங்கள். ஏன்னா வந்து நான் ஒரு ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஐலிட்ஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன், ஆஃப் ஆஃப் த ஐலிட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ரிங் ஃபிங்கர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். ரிங் ஃபிங்கர் வந்து கரெக்டான ப்ரெஷர் தரும், ஸோ அதனால நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா. ஸோ அவுட்டர் லைனில் வந்து ஒரு அவுட்டர் வீல் வந்து ஒரு விங் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் காட்டுற பர்கண்டி ஷேட் எடுத்து, இது வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட், நான் ரீசெண்டாக அந்த பேலட் வாங்கினேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக அதோட ரிவ்யூ தரேன். ஸோ அந்த கலர் எடுத்து என்னோடய க்ரீஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் அப்படியே இந்த க்ரீன் ஐஷேடோ விட்டால் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், பட் நான் பிளெண்ட் பண்ணால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ பிளெண்ட் பண்ண டைம் எடுத்துக்கோங்க, நான் ஐ லுக்கப் பண்ண ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன், பட் உங்களுக்கு எடிட்டிங் அப்போ நான் சீக்கிரமாக காமிப்பேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ண டைம் எடுத்துக்கோங்க. நான் காட்டுற பவுன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் வீலை வந்து நல்லா அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், இது வந்து ஒரு டெப்த் க்ரியேட் பண்ணும். ஸோ நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இது ஸ்மஜ்ஜ ப்ரஷ். நான் இப்போ நைபே கோல் பென்சில் எடுத்து என்னோடய ஐலிடில் அப்ளை பண்ண போகிறேன். இது மாதிரி கொஞ்சம் கிளிட்டரி ஷைனியான ஒரு பென்சில் இது, நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்பேன், நீங்கள் வேணா போய் பார்க்கலாம். ஸோ இதோட ஆஃப் க்ரீஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணி திருப்பி அகெயின் பிளெண்ட் பண்ணி விடுறேன். நான் அதே க்ரீன் லைன் வாட்டர் லைனில் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரௌன் ஐஷேடில் ஸ்மஷ் பண்ணி விடுறேன், கொஞ்சம் டெப்த்துக்காக நல்லாயிருக்கும். ஸோ அதே ஸ்டெப்பை தான் வந்து லெஃப்ட் ஐலையும் பண்ண போகிறேன். நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், நான் இந்த நைபே கோல் பென்சில் வந்து இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து 3-4 times அதை நான் ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா கலர் மூவ் ஆகிட்டே இருந்தது, எனக்கு பிக்மெண்ட் வந்து வருது, திருப்பி கொண்டாரம் கழிச்சு கலைஞ்சு போயிடுது. ஸோ நான் வீடியோ முடிகிற வரைக்கும், நான் ஷூட் பண்ண முடிகிற வரைக்கும் நான் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் இப்போ வந்து நான் வந்து மேபிலின் மஸ்காரா எடுத்து என்னோடய ஐலேஷஸ் ஃபுல்லாக நல்லா ஹெவியாக கோட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஐலேஷஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஹெவி ஐ மேக்கப் லுக்கு. அது ஒரு ப்ரௌன் ஷேடோ எடுத்து இந்த கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த இருக்க கலர்ஸ் இருக்க எல்லா பிக்மெண்ட்டும் இந்த ஐஷேடோவில் இருக்க எல்லா பிக்மெண்ட்ஸும். ஸோ நான் வந்து கான்டர் பண்ணிக்கிறேன், ரொம்ப லைட்டாக தான் கான்டர் பண்ணுறேன், ரொம்ப ஹெவியாக பண்ணல. ஸோ ரொம்ப நேச்சுரல் ப்ரௌனிஷாக ஒரு அழகான ஒரு கான்டர். ஸோ நோஸ்லேயும் பண்ணிக்கிறேன், ஸோ நோஸ்லேயும் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு ப்ளஷ் எடுத்து என்னோடய சீக்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன், மெல்லோ அண்ட் ப்ளஷ் ஃப்ரம் பெட்டர் அண்ட் வேர்ல்ட். ஸோ உங்களுக்கு வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பிகாஸ் ஆஃப் லைட்டிங் மாறிட்டே இருக்குது அதனால. ஸோ மேபிளின் மாஸ்டர்க்ரோம் ஹைலைட்டர் எடுத்து ஒரு ஃபேன் ப்ரஷ்ஷால் வந்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் சீக்ஸில் நோஸ்லலாம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வந்து ஹெவியாக மேக்கப் லுக்குக்கு வந்து நீங்கள் வந்து ஹைலைட்டிங்லாம் பண்ணால் தான் அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அழகாக இருக்கும், ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹைலைட்டர் ரொம்ப நல்லா இருக்குது, நான் இதை பற்றி தனியாக இன்னொரு நாள் ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய ப்ரோ போன்லையும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஐ மேக்கப் அந்த ப்ரோ போன் அந்த ஹைலைட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே ஃபிங்கர்ஸ் எல்லாம் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன், ஹாஷாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய க்யூபிட் பவுலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ப்ரௌன் லிப் லைனர் எடுத்து நான் வந்து என்னோடய லிப்பில் ஃபஸ்ட்டு லைன் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் நியூ லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து லிப்லைனர் போடணும் நியூ லிப்ஸ்டிக்கு, இல்லைனா உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்காது, ரொம்ப பேராக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து எலைடின் லிப்ஸ்டிக் சாக்லேட் டே. ஸோ அந்த ப்ரௌன் லிப்ஸ்டிக் டார்க் ப்ரௌன் லிப்ஸ்டிக் இது, இது ஃபுல்லாக நான் லிப்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு என் சென்டர் ஆஃப் த லிப்ஸ்லேருந்து ஒரு லைட்டான நியூட் ஷேப்பால் நியூட் லிப்ஸ்டிக்கால் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து உள்ளெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஆம்ப்ரே ப்ரௌன் லிப் க்ரியேட் பண்ணோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்ஸ்டண்ட்டாக என் லிப்ஸ் வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஏன்னா பிகாஸ் வந்து நான் ஆம்ப்ரே லிப் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வெளியே வந்து பிளாக் டார்க் ஷேடும் உள்ளே வந்து லைட் ஷேடும் அப்ளை பண்ணிங்கனாலே வந்து உங்கள் லிப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக காட்டும், ப்ளம்பராக காட்டும். ஸோ ஒரு லிக்விட் லிப் க்ளாஸ் எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த லிப்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக வந்திருக்க மேக்கப் லுக் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவ் அ தம்ஸ் அப், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், நோட்டிஃபை ஆகிட்டே இருப்பீங்க. பை பை.